காய்ச்சி இந்த டிராக்டர் பிடிச்சே கிட்டத்தட்ட நான் ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டேன். அண்ணா அப்பப்போ திரும்பி திரும்பி வேறு பார்க்குறாரு, திறந்து பிடிக்காமல் இல்லை. அவர் பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக தான் போகிறார் அவர். அந்நேரத்துக்கு நான் சைக்கிளில் போகிற வேலைக்கு தான் அவரும் போயிட்டுருக்காரு. சரி, கொஞ்சம் எனர்ஜி மிச்சம் பண்ணலாமேன்னு பார்த்தேன். அண்ணா அப்பப்போ திரும்பி திரும்பி பார்க்குறாரு. வரவில்லை பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் வேறு, பைக் ஆக்சிடென்ட் வேறு. நிறைய பைக்கர்ஸ்லாம் அவங்க நின்றுந்தாங்க தெரில. சரி, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானுன்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்துட்டோம். நின்று பார்க்குறது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, சும்மா நின்று பார்க்குறது எதுவும் தேசம் இப்போ நின்று பா, சும்மா கும்பலை கூட்டிகிட்டு ஆ போயிட்டாங்க. பைக்லாம் வேற லெவலில் போச்சு. நான் என் பூடி ஆட்டோ வண்டியில் பிடிச்சிட்டு போனவே என்னால் வந்து எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் கும்பல் கும்பலாக போகிறானுங்க, எல்லாம் ஹாரிடே வச்சுன்னு. அப்புறம் டாமினரு, அதாவது ரெண்டு கேங், ஃபுல்லாக பிளாக் பைக்கு. ஆனால் போகிற சட்டம் மட்டும் பார்த்தா வெள்ளை பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அழுக்கு அப்படியே அழக்கந்தது. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்தால், அடுத்த சண்டே ட்ரை பண்ணோம் திருப்பி. இப்போ இன்னும் கொஞ்சம் இது போயிட்டே இருப்போம், நடுவில் வர சிக்கலான்னு பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா திருவாமியூர் 35, திருவாமியூர் வந்தாலே போதும் நம்ம போயிடலாம் ஈஸியாக. திருவாமியூர் அடையாறு 38, சென்னை 47 கிலோமீட்டருக்கு போயிடலாம். நம்ம டிராக்டரானது தான், அவரை தான் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். வர இருக்கு, வர இருக்கு. அண்ணா அப்பாவை கேட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரான்னு தெரியல. நீங்கள் ஆஃப் ரோடிங் சொல்லுறாங்க, இது வந்து கார் மாதிரி, கோ கார்ட் மாதிரி, கார் மாதிரி வச்சு அவங்க ட்ராக் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க, தெரிஞ்சுங்களா தெரியல உங்களுக்கு. ட்ராக் மாதிரி வச்சுருக்காங்க, அது உள்ளே பார்த்தா ஆஃப் ரோடிங் மாதிரி, ஒரு கோ கார்ட் மாதிரி வச்சு ரெடி பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க வண்டியோட. சரி, நம்ம அண்ணன் பிடிச்சினே போவோம், டைம் ஆகும். ஆயப்போசா அடப்பா, புது ஆயப்போசாவா அடப்பா அப்படிங்களா? காய்ஸ், நம்ம டிராக்டர் நம்ம பார்த்தா கட் பண்ணுறேன்ட்டாரு. தமிழாக லெஃப்ட் எடுக்கணும்ப்பா, நீ பார்த்து போப்பான்னு அனுப்பிச்சி விட்டார். பார்த்துட்டு போல அவர் லெஃப்ட் எடுக்கிறேன்ட்டு அவர் சந்தில் போயிட்டாங்க. சரி, நம்மளும் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தா பீச் தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. இரு, நான் ஜூம் பண்ணி வேணா காட்டுறேன். பீச் வந்து ஈஸியார், நம்ம போகிறது ஈஸியார். நான் வருமா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஈஸியார் வழியாக போகலான்னு. அதுதான் இது பாருங்க, தெரியுதுங்களா, அதுதான் பீச்சு ஈஸியார். சரி, பீச். ஆனால் இப்போ நம்ம பீச்சுக்கு போய் டைம் இல்லை, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம உழைப்பில் தான் போய் ஆகணும். மணி இப்போ 9, 11 மணிக்குள்ளேயாவது வீடு போய் ஆகணும். பார்ப்போம், தன் காலை தனக்கு உதவி, போக வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தான், அப்படி இருந்தோம் 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் போக வேண்டியதான் வயசு. நடப்பாவீங்களா ஹாலிடே வச்சுங்க, எல்லாம் கேங்கோட போகிறாங்க. அப்படி ஆகாஷ், நான் உட்காந்து நம்ம ஈஸியாக சைடாக வந்து வழியாக வந்துட்டுருந்தேன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் ஒரு இது ஹோட்டல் போட்டுருச்சு. இந்த எதுக்கு நான் இது எடுக்கிறேன்னா, அவன் தான் சொன்ன சனி ஞாயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா 400 ரூபாவா அன்லிமிட்டெட்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது போட்டுருந்துச்சு பாருங்க, 399, அதாவது 399, 21 டிஷ்ஷா, 21 டிஷ்ஷஸ் வந்து அன்லிமிட்டெட் போல் பஃபே மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் யாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக சைடு தான் இது. ஒரு ஈஸியாக இருக்கும், வேளச்சேரியிலேருந்து ஈஸியாக போகிறதுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 32-35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரைட் நீங்கள் போகிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோட வர காரில் வரீங்களா இருந்தால். நம்ம திருப்பி பயணத்தை ஆரம்பிப்போம். காய்ஸ், நம்ம வேளச்சேரி போயிட்டுருக்கோம், எல்லாரும் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அது இன்னும் போகிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்களா, பீச் வியூ தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இதில் தெரியும், அது கொஞ்சம் ஓப்பன் ஏரியா. எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே கார் இங்கே மெயினில் நிப்பாட்டிட்டு, மெயின் ரோட் நிப்பாட்டிட்டு எல்லாரும் பாருங்கள், கார் பைக்லாம் நிப்பாட்டி உள்ள பீச்சுக்கு போயிட்டு வராங்க. அது செம்மையாக இருக்குங்க. எல்லாம் பார்த்தா ஃபேமிலியாக தான் வராங்க, ஃபேமிலியாக வராங்க. அங்கேயோ கொஞ்சம் சாப்பிட்றாங்க, பிக்னிக் மாதிரி பண்ணுறாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தால் கூட தர்மம் தான். கம்பெனிக்கு அடுத்த சைக்கிள் கிடச்சாச்சு காய்ஸ், இவர் கூட தான் போயிட்டுருக்கேன் போர் அடிக்குதுன்னு. நான் பேசலாம் இல்லை, சென்னை பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர், நாலு 40 கிலோமீட்டர் எப்பயோ முடிஞ்சு எப்பயோ வந்துச்சு நினச்சேன். இப்போ தான் 40 கிலோமீட்டர்கிட்ட வருதா சென்னைக்கு, விளங்கிடும் பாப்பா. வீட்டு அடைய பொறுமையாக போவேன், தனியாக போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒன்று கூட உங்கள் கூட கொஞ்சம் பேசுகிறேன், என்ன யார்டாவது ரோட்டில் போயிட்டு போகணுதான். அண்ணனை பாவம், கால் வலிக்குது போல் தவிக்கிறாரு. பாப்பா அவரோட கம்பெனி கொடுத்துட்டு போவோம், பாப்பா எவ்வளோ வரான்னு பார்ப்போம்.
காய்ஸ், சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 35, திருவாமூருக்கு 23. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. திருவாமூர் பார்ப்போம். திருவாமூர் 23 கிலோமீட்ரு, நம்மளால் 1 ஹவருக்கு 25 கிலோமீட்டர் போக முடியும். திருவாமூர் போயிட்டால் கூட அங்கேருந்து சென்னைக்கு ஈஸியாக, வேளச்சேரிக்கு ஈஸியாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. அதனால் பார்ப்போம். திருவாமூர் மட்டும் ஸ்ரீமதிச்சு அவளை பார்க்கணும். இன்னொரு 1/2 ஹவரில் மணி 10 மணி ஆகும்ல. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், இதுதான் காய்ஸ் முட்டுக்காடு லேக்கு. உங்களோட பார்த்தா தெரிஞ்சா முட்டுக்காடு லேக்கு. ஆஹா, செஞ்சிட்ருக்காங்க போல். பேசுறதே சண்டை போடுற மாதிரியே பேசுகிறானே. இதுதான் காய்ஸ் முட்டுக்காடு போட்டுக்கு லேக்கு. அப்பா பார்த்தா தெரியுதா, நம்ம இறங்கியே போவோம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்கு, எத்தனை பேர் வரல, செம்மையாக இல்லை. எவ்வளோ ஒரு இடத்துல ஃபேமிலியோட போகிற இடம் செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் வந்தீங்கன்னா ஃபேமிலியில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பிளேஸ். இங்கே ரெண்டு குட் நாய்க்குட்டி விளையாடுங்க. அவங்க ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க. இங்கே எல்லாம் போட் ரைட் போயிட்டுருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க போட் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் ஒரு கும்பலையும் உட்காந்துட்டு இருக்குது. பார்ப்போம் போனால் இங்கே நம்ம இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். கைஸ் நம்ம அங்கே தூரத்தில் வந்து பார்த்தலாம், அப்புறம் பார்த்தா கிட்டந்தே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஃபேமிலி போகிற பைக், ஃபேமிலி போகிற மாதிரி. அவங்க ஓட்டுறதுக்கு அவங்களே ஆள் வராங்க போல. என்ட்ரன்ஸ் வந்து அனுப்பிச்சு இருக்காங்க. வந்து போர்டு போர்டு அனுப்பிச்சு நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே வந்து அந்த ஃப்ளாக் வழியாக இது பண்ணுறாங்க. ஃப்ளாக் வழியாக வந்தால் கப்பல் ஏறுறாங்க. செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வந்து கேட்குறேன் பாருங்களேன், மோட்டர் போட்டு, சாரி அங்கே அங்கே பாருங்களேன் மோட்டர் போட்டு. சரிங்க பாருங்களா, கௌத்திக்கிட்டு போட்டுறீங்களா, நேரிலோட ஓட்டுறாங்க, செம்மையாக இருக்கு. பாவி போன ஆசையாக தான் இருக்குது, சரியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனால் மஜாவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட்டு ஹவுஸ் நம்ம ரேட்டு இப்போ ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம். இங்கே ஐ லவ் மகாபலிபுரம், அழகாக இருக்குது. அதுமாதிரி பார்க்கிங்க்கு வந்து நீங்கள் வண்டி கொண்டு வந்தால் அதுக்கு தான் அமௌண்ட் இருக்குது. ஒரு பர்சனுக்கு 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீ அடப்பாவீங்களா. டூ வீலருக்கும் 10 ரூபா, என்ட்ரன்ஸ் ஃபீக்கும் 10 ரூபா. கொள்ளடிக்கிறீங்களே, ஆட்டோ 20 ரூபா, காரு 30 ரூபா, வேனு 40, பஸ் 60. அருமை பழைய போட்லாம் வச்சுருக்காங்க. பார்ப்போங்க சரி, அது ரேட் நீங்கள் பார்த்தீங்களா. ஏன்னா அது அப்படி டப்பிங் பண்ணோம், நீங்கள் பாருங்கள். விருப்பம் இருக்கவங்க வாங்க, ஃபேமிலியோடு தான் நல்லாயிருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா ஸ்பீட் போட்னு இருக்குது, அது போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது வேற லெவலில் காமிச்சினேன் சார், ரெண்டு வேகமாக போகுது, அருமையாக பாருங்கள். நம்ம திருப்பி வீட்டுக்கான பயணத்தை ஆரம்பிப்போம். வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் போனோம். ரைட் வந்து எம்ஜிஎம் கார் பார்க்கிங், கார் பைக் பார்க்கிங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க எல்லாருமே எல்லா கூட்டம் எங்கே போகுதுன்னா எம்ஜிஎம்க்கு தான் போகுது, வேறு எங்கேயும் போகல. சண்டேல எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, காரு பைக்கெலாம் வந்துருக்காங்க. ஆள் இருக்கும், ஆளோடையும் ஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரெண்டோடையும் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் டிசிவர் தான் இங்கே வந்திருக்குமா, இன்னும் போக வேண்டியது எவ்வளோ தூரம் நடக்குது. எம்ஜிஎம் டிசிவர் இதாங்க கூட்டம், என்ன நீங்கள் அள்ளுது சண்டே இல்லை பா, டி வேறு லெவலில் கூட்டம். அவருதான் மேரதானுக்காக நான் அப்போ பார்த்தேன், 40-40 கிலோமீட்டர் மேரதானுக்காக. அப்போது அவதான் அந்த மாதிரி ஞாபகம். நானும் என் ஃப்ரெண்டும் அதை வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம்,
ஓகே மறுபடியும் வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் விஜிபி இருந்தோம், போகிற விஜிபியும் பார்ப்போம். போகிறவழிங்க விஜிபி காமிக்கிறேன், அதுவும் நம்ம போகிற வழி தான், சூழ்நிலை தாண்டியும் போகிற வழி தான். விஜிபி பார்த்துட்டு அப்படியே திருவாமீர் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அடையார் 19, சூழ்நிலை 8, சென்னை 28. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கா சென்னைக்கு. ரைட்டு, மணி 10:30, மிகவும் 12 மணி தான் போய் சேரும் போல் வீட்டுக்கு. போனதான் லேட் ஆச்சுன்னு பார்த்தா இந்த சீக்கிரம் போன மாதிரி இந்த லேட்டு. ரோடு காலியாக தாங்க சரி, வெயில் லைட்டாக அடிக்குது, மேகம் மூடிட்டு இருக்குது, அதனால லைட்டாக ஒரு அனல் தான் தெரியுது, அதனால் வெயில் அடிக்கலை. சீக்கிரமாக ஓடு, சீக்கிரமாக ஓடிடணும், அதுக்குள்ளே வெயில் அடிக்கிறதுக்குள்ளே. வெற்றிகரமாக மாயத்தாலும் வந்தாச்சு, இதுதான் கைஸ் மாயத்தா. 16 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ், 14 ஸ்க்ரீன் இருக்கா, யூவி லைட் பவுலிங், அது வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமு, இண்டோர் கேமு, ரெஸ்டாரண்ட்டு, பார், ஷாப்பிங் மால், எல்லாமே இருக்கு போலயே. அப்போ பார்த்துடலாம், ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். மாயஜால் எம்ஜிஎம் மாயஜால் தாண்டி எம்ஜிஎம் ரைட்டு. இப்போ மாயஜால் பார்த்துட்டோம், இப்போ அடுத்து இன்னும் நேராக விஜிபி பார்த்துட்டு வீட்டாண்டு கிளம்பிட்டு தான். பைத்தியங்களா பிவிஆர் மாலு தலைவர் திருப்பி வந்துட்டார். பிவிஆர் சினிமா பிளே ஹவுஸ், சினிமாவா பிளே ஹவுஸா என்ன செக் பண்ணி பார்க்கணும். ஹாகே சார், இந்த திருவாமூர் ரூட்டில் திருவாமூர் போயிட்டுருக்கோம். நான் போகிறத பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோரூம், கார் ஷோரூம் பார்த்தேன், எச்எஃப் ப்ரீமியம் லக்ஸரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசி அவண்டி, மினி கூப்பர், எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஸரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான். டிசி அவண்டிலாம், டிசி அவண்டி இது நிறைய படத்தில் யூஸ் பண்ணி, ஒரு படம் ஒரு சில படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லக்ஸரி கார்ஸ் தான் கைஸ். ஆனால் திருவாமூர்லேருந்து சோழநிலை போகிற வழியில் அது எல்லாம் வரீங்களா, யூஸ் ஆகுனா பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏதோ சும்மா போட்டேன் தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் சரி கிடைச்சிது, கடைசி இன்ஃபர்மேஷன் தானே நாலேஜ் தான் ஷேர் பண்ணணும், அதுதான் போட்டேன். ஹலோ கைஸ், இதுதான் கைஸ் விஜிபி மெரைன் கிங்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா ECR-ல தான் இருக்குது. ECR-ல நிறைய சுற்றி பார்த்துருக்கு போகிற மெரைன் கிங்டம் பைக்கு. அது உள்ளே ஸ்கூபா டைவிங்லாம் இருக்குது, ஸ்கூபா டைவிங் வந்து 4000 ரூபாய் கேட்டாங்க. உள்ள ஒரு ஆளுக்கு 400 நினைக்கிறேன், 300-400 இந்த ரேஞ்சில் இருந்தது. நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அண்டர் வாட்டர் டனல் இது ஃபிஷ்ஷஸ்லாம் காமிச்சாங்க, டனல் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தா நீ மேலே பொம்பைலாம் பார்க்கலாம், இதுலாம் பார்க்கலாம். அந்த ஸ்னோ கிங்டம்மு ஃபுல்லாக பனியில் அவ்வளோ இது பண்ணுற மாதிரி இருக்கும், பனி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஜாலி விளாட்லாம், அது பழைய விளாட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சரு, விஜிபியோட மெயின் பிக்சரே பார்த்தீங்கன்னா இவனே தான், யூனிவர்சல் கிங்டம், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. ஆஹா, இங்கேயும் கூட்டம் அழுது, டெட் 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 டா, வேறெல்லாம் இல்லை, கூட்டம் செம்மையாக அழுது. இந்தமாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கணும், ஓப்பன் பண்ணிட்டா போதும் போல், அதை மெயின்டைன் பண்ணோம், கரண்ட் பில்லாம் ஆகும். ரோடை பார்க்காம போச்சுங்க, இவங்க ரோடை கிராஸ் பண்ணுவோம், ரோடை பார்க்காம கிராஸ் பண்ணிவிட்டு மொத்தம் உட்கார சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. பணம் இருக்க திரும்ப ஆடுறாங்க, அண்ணாச்சி தோசை கடை விஜிபி. ஓகே விடுங்க, அதெல்லாம் இதுக்கு மேலே செஞ்சு வேறு எதுவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். காமிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வேலை சரி தான் உங்களுக்கு திரும்ப ஆட்டியோ காமிக்கிறேன், வந்துச்சுண்ணா பார்க்கும்போது இருந்துச்சுண்ணா காமிச்சிட்டு நேராக நம்ம காலத்தில் இறங்கிடலாம். அவ்வளோதான் கைஸ் நம்ம காலை கிளம்பணும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பில்டிங், திருப்பி அங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். அதெல்லாம் இது மாதிரி நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான், ரொம்ப ட்ராவல் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கரெக்டாக 12:00 அடித்து, கரெக்டாக 12:00 ஆகிடுச்சு கைஸ். இதே 6 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல், 120 கிலோமீட்ரு நல்லா செஞ்சிச்சு. அதெல்லாம் கைஸ் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான், குளிச்சுட்டு பச்சை குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்படியே ஒரு வழியாக இன்றைக்கி மாலிபுரம் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. திருப்பி போனால் பாண்டிச்சேரி தான் போனோம், அதுக்கு ஆனால் சீரும் போனோம் காலங்காத்தால். இப்போ நம்ம 120 கிலோமீட்டர் இங்கே வரத்துக்கு அப்படியே போயிருந்தா ஒரு 3/4 தூரம் பாண்டிச்சேரி போயிருந்துருக்கலாம். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா எடுத்து கலந்து போய் பார்க்கணும். சரி கேஸ் வாங்க போயிருக்கலாம்.